வணக்கம். அம்மாவின் தென்றல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான வெஜ் மோமோஸ் தான். இதுக்கு மைதா மாவை நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா கெட்டியாக ஓரளவு இந்த மாதிரி தொட்டால் நம்ம கையில் ஒட்டாத அளவு பிசைஞ்சிட்டு நீங்கள் ஊற வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் இல்லை ஒரு மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சிடலாம். எப்படி நம்ம டைமிங் செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஊற வச்சுருங்க. ஊற வைக்க தான் நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்து நம்ம மோமோஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே இந்த வந்து காலிஃப்ளவர் மஷ்ரூம் மசாலா வச்சுருக்கேன் உள்ளே, அதை வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் வெங்காயம் போட்டு எண்ணெய் வெஜிடபிள்ஸும் உருளைக்கிழங்கையும் வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் லேசாக எண்ணெய் தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இதை நம்ம திரட்டிடலாம். நல்லா, அதாவது எந்த மெத்தடுன்னா சோமாசம் திரட்டுவோம் இல்லைங்களா, அந்த அளவு மெத்தடில் நம்ம வந்து இதை திரட்டிக்கலாம். திரட்டிட்டு இந்த ஸ்டஃப் பண்ண வேண்டிய மசாலா, இதுக்கு எவ்வளோ ஸ்டஃப்பிங் வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்கக்கூடாது, அதே நேரம் குறைச்சலாகவும் சேர்க்கக்கூடாது. இது அவ்வளோதான் நம்ம மோதகம் பண்ணுவோம் இல்லையா பிள்ளையாருக்கு, அந்த மாதிரி நம்ம இங்கே வந்து பொட்டலம் மாதிரி மடிச்சிட வேண்டியது தான். உள்ள அதில் நல்ல மசாலா வெளியில் வராத அளவு நம்ம இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி மசாலா வராத அளவு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் மோதகம் மேக்கரில் அடிக்கிட்டேன். இப்போ நம்ம தண்ணி கொதிச்சு உள்ளே வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி. இப்போ மோதகம் பார்த்திங்கன்னா, அதாவது மோமோஸ் பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துலேயே வெந்துடுச்சுங்க சீக்கிரமாகவே. இப்போ நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வெஜ் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சுட சுட இந்த மாதிரி மாவை பிசைஞ்சிட்டு ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணிட்டோம்னா சூப்பராக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள் நல்ல சுட சுட நல்ல மோமோஸ். இது கலர் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணுற அந்த மஷ்ரூமும் காலிஃப்ளவரோட மசாலா தான். இதை அப்படியே சுட சுட குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே கோதுமை மாவில் செய்யலாம். ஆனால் கோதுமை மாவில் நல்லா மெல்லிசாக திரட்டிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.